அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபிஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அல் அரபியா பைன யதைக் பாட தொடரிலே இன்றைய இந்த அமர்விலே அல் அரபியா பைன யதைக் புத்தகத்தின் முதலாவது மாணவனுளிலே ஆறாவது பாடத்திலே மூன்றாவது உரையாடலை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல் வஹ்தா அஸ்ஸாதிஸ் ஆறாவது அத்தியாயத்தின் மூன்றாவது உரையாடலை நாங்கள் இன்றைய இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அல் ஹிவாரு உரையாடல், அஸ்ஸாலிசு மூன்றாவது. உந்தூர் அவதானி, வஸ்ஸமிய கேளு, வ அஇத் மீட்டு. சாதிக் சாபிர் ஆகிய இருவருக்கிடையிலே நடைபெறுகின்ற உரையாடல். சாதிக் சொல்றார், ஹாதா அதானுல் அஸ்ர், ஹாதா இது அதான், அதானாகும் அல் அஸ்ர், இது அஸ்ருடைய அதான் அப்படின்னு சொல்லி சாதிக் சொல்றார். சாபிர் சொல்றார், ஹையா பினா இலல் மஸ்ஜித், ஹையா பினா இலல் மஸ்ஜித், நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். ஹையா பினானா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹையா பினா, நாங்கள் செல்வோம், இலல் மஸ்ஜித், பள்ளி வாசலுக்கு நாங்கள் செல்வோம், வாங்க வா பள்ளிவாசலுக்கு நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லி, ஹையா பினாண்டா நாம் செல்வோம் வா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹையா பினா இலல் மஸ்ஜித், நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்வோமா வா ரியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சாதிக் சொல்கிறார், அன உசல்லி ஃபில் பைத், அன உசல்லி ஃபில் பைத், அன நான் உசல்லி தொழுகிறேன், ஃபில் பைத் நான் பள்ளி வீட்டிலே தொழுகிறேன், அன உசல்லி ஃபில் பைத் நான் பள்ளியிலே தொழுகிறேன், அன நான் உசல்லி நான் தொழுகிறேன், சல்லா தொழுதான், யுசல்லி தொழுவான், அதிலிருந்து வரக்கூடியதான் உசல்லி, நான் வீட்டில் தொழுகிறேன். ஃபி என்றால் இல் என்ற அர்த்தம், ஃபில் பைத்தி, ஃபில் பைத்தி என்று ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் முன்னால் அந்த ஃபீ என்ற இடைச்சொல் எந்த இஸ்முக்கு முன்னால் தான் அந்த ஃபீ வரும், ஒரு பேரிச்சொலுக்கு முன்னால் தான் ஃபீ வரும், வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பேரிச்சருடைய கடைசியிலே கஸ்ராவோ கஸ்ரத்தேடியோ வரும். ஆனால் உசல்லி ஃபில் பைத், நான் வீட்டில் தொழுகின்றேன் அப்படின்னு சொல்லி சாதிக் சொல்கிறார். சாபிர் சொல்கிறார், அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதி அஃப்தலு, அஸ்ஸலாத்து தொழுகை, ஃபில் மஸ்ஜித் பள்ளி வாசலிலே, அஃப்தலு மிகச்சிறந்தது, அஸ்ஸலாத்து தொழுகை ஃபில் மஸ்ஜித் பள்ளி வாசலிலே, அஃப்தலு மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி சாபிர் சொல்கிறார். சாதிக் சொல்கிறார், அல் மஸ்ஜிது பஈதுன், அல் மஸ்ஜிது பஈதுன், பள்ளி அல் மஸ்ஜிது பள்ளி வாசல், பஈதுன் தூரமாக உள்ளது. சாபிர் சொல்கிறார், அல் மஸ்ஜிது கரீபுன், பள்ளி வாசல் பக்கத்தில் உள்ளது, பஈதுண்டா தூரமாக உள்ளது, கரீபுண்டா பக்கத்தில் உள்ளது. இங்கே மஸ்ஜிது என்பதும் முதக்கர் ஆண்பாலிலே வந்த காரணத்தினால தான் பஈதுன் என்பது ஆண்பாலிலே வந்திருக்கிறது. எனவே அல் மஸ்ஜிது பஈதுன் என்று சாதிக் சொல்கிறார். சாபிர் சொல்கிறார், அல் மஸ்ஜிது கரீபுன், மஸ்ஜித் நெருக்கமாக உள்ளது, பக்கத்தில் உள்ளது என்று சொல்லி சொல்லிட்டு சொல்கிறார். ஹல் அந்த மரியதுன், ஹல் அந்த மரியதுன், நீ நோயாளியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹல் அந்த மரியதுண்டா நீ நோயாளி, ஹல் அந்த மரியதுண்டா நீ நோயாளியா அப்படின்னு சொல்லி நம் முன்னைய பாடத்திலெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ ஹல்லுக்கு பதிலாக அ போட்டாலும் சரியாக வரும், அ அந்த மரியதுன் அப்படின்னு சொன்னாலும் இரண்டுமே சரியான ஒரே அர்த்தத்தில் வரக்கூடியது தான். இப்போ சாபிர் சாதிக்க பார்த்து கேட்குறார், ஹல் அந்த மரியதுன், நீ நோயாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்டா அவர் வீட்டில் தானே தொழப்போறேன்னு சொன்னார் சாதிக், அதனால தான் சாபிர் அவரை பார்த்து கேட்குறார், ஹல் அந்த மரியதுன், பக்கம் பள்ளிவாசல் பக்கத்தில் தானே இருக்கிறது, நீ நோயாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சாதிக் சொல்கிறார், லா இல்லை, அனபிஹைர் நான் நலமுடன் இருக்கிறேன், லா இல்லை, அனபிஹைர் நான் நலமுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாபிர் சொல்கிறார், அந்த கஸ்லானு, அந்த நீ கஸ்லானு சோம்பேறி, அந்த என்றால் ஒரு ஆணை பார்த்து நீ என்று சொல்வது, ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்தி, கஸ்லான தூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நூனோடு சேர்ந்து ஒரு தாமர பூத்தா வந்துடும் பெண்பாளுக்காக வேண்டி. அப்போ அது மேலதிக தகவல். அந்த நீ கஸ்லானு, நீ சோம்பேறி அப்படின்னு சொல்லி சாபிர் சாதிக்கை பார்த்து சொல்கிறார். சாதிக் சொல்கிறார், ஹாதா சஹிஹுன்,
இது சரியானது. ஆசிஃபுன், நான் கவலைப்படுகிறேன். ஹாதா சஹீஹுன், இது சரியானதுதான். ஆசிஃப், நான் வந்து கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் சோம்பேறின்னு சொன்னதுக்காக வேண்டி அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஹாதா சஹீஹுன், இது சரிதான். ஆசிஃபுன், நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாபிர் சொல்கிறார், அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித், அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாதிக் சொல்கிறார், இன்ததிர், கொஞ்சம் தாமதி, அன்னதாஹிபு மாக், நானும் உன்னோடு மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதுஹபு இலல் மஸ்ஜிதுன்னு சொன்னாலும் சரிதான், ஆனால் தாஹிபுன் இலல் மஸ்ஜிதுன்னு சொன்னாலும் சரிதான். அப்போ எனவே அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அன தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி, இலல் மஸ்ஜிதி, அன தாஹிபுன், நான் செல்கிறேன் இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு நான் செல்கிறேன். சாதிக் சொல்கிறார், இன்தாதிர், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அன தாஹிபுன் மாக்க, மாக்கன்னு சொன்னால் உன்னுடன், அன நான் தாஹிபுன் செல்கிறேன், செல்லக்கூடியவனாக இருக்கிறேன், மாக்க உன்னுடன், நானும் உன்னுடன் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்லி சாதிக் தனது அந்த நிலைப்பாட்டிலிருந்து சாபிரோடு பள்ளிக்கு செல்வதற்கு தயாராகிறார் என்பது தான் இதில் உள்ள விஷயம். எனவே அன உசல்லி ஃபில் பைத், நான் அன உசல்லி, நான் தொழுகிறேன் என்பதுக்கு அன உசல்லி என்று சொல்லலாம். அதே போல் பக்கத்தில் இருக்கிறது, தூரமாக இருக்கிறதுக்கு பஈதுன், அல் மஸ்ஜிது பஈதுன், பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அல் மஸ்ஜிது கரீபுன்னு சொல்லலாம். ஹல் அந்த மரீதுன், நீ நோயாளியா அப்படின்னு சொல்கிறான், இல்லை நான் அளவோடு தான் இருக்கிறேன்றதுக்கான பிஹைர்னு சொல்லலாம். அந்த கஸ்லான்னு சொன்னால் நீ சோம்பேறி. ஹாதா சஹீஹுன், இது சரியானது தான். ஆசிஃபுன்னு சொன்னால் நான் கவலை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன அதுஹபு இலல் மஸ்ஜிதுன்னு சொல்வதற்கு பதிலாக அன தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி, நான் பள்ளிவாசலுக்கு செல்கிறேன் என்று சொல்லலாம். இந்த அதிர்ண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அன தாஹிபு மாக், நானும் உன்னிடம் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லலாம். இப்போ இதில் வரக்கூடிய ஒருமை சொற்கள் நம்ம பார்க்கலாம். அல் முஃப்ரதாத்து, ஒருமை சொற்கள், அல் அரத், எடுத்துக்காட்டுதல், உந்துரு உந்துர் வஸ்தமே வஐத், இந்ததர எந்ததிரு என்றால் எதிர்பார்த்தான், எந்ததிருண்டா எதிர்பார்க்கிறான், சஹேஹுன்னு சொன்னால் சரியானது, மரியதுன் நோயாளி, கஸ்லானுன் சோம்பேறி, கரீபுன் நெருக்கமானது, தாஹிபுன் செல்பவன், பஈதுன் தூரமானது, ஆசிஃபுன் நான் கவலையடைகிறேன், எந்ததிரு எதிர்பார்க்கிறான், சஹீஹுன் சரியானது, மரீதுன் நோயாளி, கஸ்லானுன் சோம்பேறி லேசி, கரீபுன் நெருக்கமானது, தாஹிபுன் செல்பவன், பஈதுன் தூரமானது, ஆசிஃபுன் கவலையடைகிறேன் என்றது தான் இன்றைய பாடத்துடைய சுருக்கம். இன்ஷா அல்லாஹ் இதனோடு வரக்கூடிய ஏனைய முக்கியமான சில பயிற்சிகள், மற்ற பாடங்களை அடுத்து வரும் தொடரிலே பார்ப்போம். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர், பாரக் அல்லாஹூ ஃபிக்கும்.